ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் மணியின் சிமி சேனலாக ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் தான் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய டெலகிராம் குரூப்பில் இம்பார்ட்டண்ட்டு என்னென்ன இம்பார்ட்டண்ட்லாம் இருக்குது, ஓகேவா? ஸோ அதை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதை எப்படி போய் பார்க்கணும்னு நான் சொல்ல போகிறேன், ஓகேவா? அதனால் ஒருத்தவங்க கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லிங்க், இந்த குரூப் மணி ஹண்டன் சிஎம்ஏ இன்டர்மீடியட் குரூப், ஓகேவா? இந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும். லிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நியர் 4774 மெம்பர்ஸ். அட்மின் எத்தனை பேர் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஒருத்தவங்க தான், வேறு யாரும் அட்மின் கிடையாது, ஓகே? இதில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு பின் மெசேஜ் மேலே இருக்க பாருங்கள் டாப்பில், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஹலோ கைஸ், சப்ளிமெண்ட்ரி அவைலபிள் இன் மை டெலகிராம் குரூப். சப்ளிமெண்ட்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன? பேப்பர் 6, பேப்பர் 7, பேப்பர் 11, பேப்பர் 12. சப்ளிமெண்ட்னாங்கிறது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ, நான் லாஸ்ட் இயர் இன்கம் டேக்ஸ் புக்கு வாங்கினேன், இல்லைனா என் புக்கு வாங்கி 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ நான் புதுசாக 1.5 வருஷம் ஆகுது, 1.5 இயர்ஸ் ஆகுது. இப்போ நான் வந்து நியூ புக், இன்கம் டேக்ஸ் புக்கு கம்பல்சரியாக வாங்கணுமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லேன்னா, வேண்டாம், இந்த சப்ளிமெண்ட்ன்னு இருக்குல்ல பேப்பர் 7 கிளிக் பண்ணுங்கள், ஒரு PDF வரும், அந்த PDF மட்டும் பிரிண்டட் எடுத்து வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே தேவையில்லை, பழைய புக்கை வச்சுக்கோங்க, பக்கத்தில் இந்த PDF வச்சுக்கோங்க. ஆனால் 1.5 இயர்ஸுக்கு முன்னாடியே ஆச்சு ப்ரோ நான் புக் வாங்கி அப்படின்ட்டு இருப்பீங்கள்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்பல்சரியாக புக்கு வந்து வாங்கிக்கோங்க, சரியா? இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கலை, நம்ம இன்ஸ்டியூட் வெப்சைட்டில் காமிக்கலை, சரியா? ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் ஷோ ஆகும், அப்போது நீங்கள் வாங்கி பார்த்துக்கோங்க. புக்கு இன்கேஸ் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் புக்கு, ஜிஎஸ்டி புக்கு மட்டும் வரலை அப்படின்னா, அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் பிரிண்டிங் போயிட்டுருக்கு, உங்களுக்கு மார்ச் 10க்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக டேக்ஸ் புக்கு அண்ட் ஜிஎஸ்டி புக்கு வந்துடும், சரியா? ஸோ பிரச்சனை இல்லை. பிப்ரவரி எண்டு வரைக்கும் வரலன்னா இன்ஸ்டியூட்டுக்கு மட்டும் மெயில் பண்ணுங்கள், சார் எனக்கு இன்னும் புக்கு வரலன்னு மட்டும் மெயில் பண்ணிடுங்க, தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு லிங்க் வந்து இது பண்ணுங்கள். இது என்னென்னா, இது என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, ஓகேவா? உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகே? அண்ட் தென் இன்னொரு பின் மெசேஜ் இருக்கும். இது என்னென்னா, இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த டெலகிராம், இப்போ நீங்கள் குரூப்பில் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னீங்களேன், இப்போ என் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா, இன்னொரு சிஎம்ஏ தமிழ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆட் ஆயிடுவீங்க. உங்களோட பெர்மிஷனே இல்லாமல் உங்களோட ஐடியை அங்கே எடுக்கிறாங்க, எடுத்து ஆட் ஆனாங்க. இது உங்களுக்கு ஆட் ஆகுதா என்னங்கிறது தெரியல, பட் ப்ரீவியஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆட் ஆச்சு, கிட்டத்தட்ட 2000 மெம்பர்ஸை வந்து இங்கேருந்து எடுத்து இது பண்ணாங்க, ஓகேவா? அந்த இஷ்யூ ஆகிடுச்சு. அதை பற்றினா உங்களுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா, இந்த வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அது நீங்கள் ட்ரூன்னு நினச்சிட்ருப்பீங்க, அது உள்ளே போனால் தான் உங்களுக்கு தெரியும், ஓகே? ஸோ அதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு லிங்க்கை செக் பண்ணிங்க அப்படின்னா, இன்டர் குரூப்பு, குயிஸ் குரூப்பு, ஃபவுண்டேஷன், இந்த மூணு குரூப் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகே? இது வந்து குயிஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு குயிஸ் வந்து டேரெக்டாக வந்து உள்ளே போயிடும். அது நான் அப்புறம் நான் அதை தனியாக சொல்லி காமிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாங்களேன், இந்த இருக்குது பாருங்கள், ஆல் சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் குவஷின்ஸ் அவைலபிள். இம்பார்ட்டன்ட் குவஷின்னா எக்ஸப்ட் எஃப்எம், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை தவிர எல்லா கொஷின்ஸும் இந்த PDFல இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த PDF அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 80% எல்லா கொஷின் கவர் ஆயிரும். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி நான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல் கொஷின்ஸ் படிச்சோம், இல்லை ப்ரோ நார்மலாக எனக்கு அவரேஜாக எக்ஸாம்ஷன் கிடைக்கிற அளவுக்கு போதுமா, இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போதுமான அளவு, சரியா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆன்லைன் மார்க் டெஸ்ட் பேட்டர்ன், பழைய பேட்டர்ன் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க, ஓகே? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டேரெக்டாக இன்னொரு இதை வந்து கிளிக் பண்ணிட்டே வாங்க. கிளிக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு பேப்பர் 5லேருந்து 12 வரைக்கும் இருக்கும், ஓகேவா? இது ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸு, ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், உங்களுக்காக தான் நான் வச்சுருக்கேன். இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். பார்த்திங்க அப்படின்னா அசால்ட்டாக நான் சொன்ன அந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டிங்கு, காஸ்ட் அக்கௌண்ட்டிங்கு, லா அண்ட் எத்திக்ஸு, ஓபிஎம்மு, கம்பெனி அக்கௌண்ட்ஸ், 5 சப்ஜெக்ட்ஸ்லேயும் உங்களால் 60+ இல்லை 70+ 75+ எடுக்க முடியும். இந்த ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் என்னோடய ஸ்டடி பிளானை பார்த்தா, ஓகே? அண்ட் தென் நான் 1 செகண்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன், என்னென்னு பாருங்கள், December 2019 கொஷின் பேப்பர் இருக்குது, வேணும்னா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பேப்பர் 5லேருந்து 12 வரைக்கும்
இம்பார்ட்டன்ட் ஃபார்மெட் மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், செல் பேலன்ஸ் லெஜர் வேணுமா, உள்ளே போய் நீங்கள் பிடிஎஃப் எடுத்துக்கலாம், பிடிஎஃப் கிடைக்கும். ஒன் வேர்ட்ஸ் எது வேணுமா, உள்ளே போய் பார்த்துக்கலாம். இந்த ஃபார்மெட் இருக்குது, ஃபார்முலாஸ் இருக்குது, ராயல்ட்டிக்கான நோட்ஸ் இருக்குது, ரெக்டிஃபிகேஷன் எரர்ஸுக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்னு நினச்சிங்களோ அதை இங்கே வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ராயல்ட்டி படிக்க போனால் எனக்கு ஒரு சில நோட்ஸ் தேவைப்படுது, ஆனால் எங்கே போய் எப்படி எடுக்கன்னு தெரியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த இருக்குது எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நானே சொல்லிட்டேன். அங்கே போய் பத்திரமா அதேமாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஒன் செகண்ட், அதே போல் நான் கிளிக் பண்ண அப்படின்னா மிச்சம் வேறு எதுவும் வந்து இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதுவே உங்களுக்கு போதுமானதாக தான் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், குயிஸ் குரூப்பு. இதில் யார் ப்ரோ அட்மின்னு அப்படின்னா இதில் நான் தான் அட்மின். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸு கிட்டத்தட்ட ஒரு 20% வந்து இந்த குரூப்பில் கம்மியாக தான் இருப்பாங்க. அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, நிறைய பேத்துக்கு தெரியலையா இல்லை அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லையாங்கிறது தெரியலை. ஜஸ்ட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குயிஸ் எல்லாமே வந்துடும். சப்ஜெக்டை மட்டும் கிளிக் பண்ணுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு சிஎஃப்எம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், சிஎஃப்எம் நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஜஸ்ட்டு கிளிக் 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 ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஃப்ளூக்கில் நான் ட்ரை பண்ணுறேன், என்ன என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 13 கிளிக் பண்ணுறேன், என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஆன்சர் கரெக்டாக ஆன்சர் 12, நீங்கள் மாற்றி 13 கிளிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இருக்கும். இதுவே நான் ரைட்டாக போட்டோன்னு பாருங்கள், இந்த மாதிரி ரேப்பர்ஸாக வந்து வரும். ஓகே, அப்போ தப்பாக போட்டால் என்ன சொல்லுது, கரெக்டான ஆன்சர் இதான் சொல்லுது, இவ்வளவு தான். அப்போ எவ்வளோ ஒன் வேர்ட்ஸ் இருக்குங்கிறத பாருங்கள். அக்கௌண்ட்ஸில் ஒரு 157, லாண்ட் எத்திஸில் 205, இவ்வளோ ஒன் வேர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, இதை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஃபுல்லாக எல்லா ஒன் வேர்ட்ஸையும் பொறுமையாக, ஓகேவா, பொறுமையாக ஒன்றொன்னா வந்து நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. தட்ஸ் ஆல், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பிடிஎஃப் எதுவும் நான் கொடுப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பிடிஎஃப் எதுவுமே நான் தரமாட்டேன். பிடிஎஃப் என்கிட்ட இல்லை அப்போலாம் சொல்லணும்னா, ஏன்னா இப்போது ஒன்னோட வந்து நான் ஜஸ்ட் அப்போ அந்த டைமில் ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே உங்ககிட்ட கொடுத்தது, அவ்வளோதான். ஓகேவா, பிடிஎஃப் அதனால் வந்து நீங்கள் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். அது அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க, உங்கள் ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. தட்ஸ் ஆல்பா. ஓகே, ஸோ குயிஸ் குரூப்பில் என்ன இருக்குது, ஒன் வேர்ட்ஸ் இருக்குது. இன்டர்மீடியட் குரூப்பில் என்னெல்லாம் இருக்குது நல்லா யோசித்து பாருங்கள். நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டு நோட்ஸ் எல்லாமே கிடைக்குது, இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் வீடியோஸ் கிடைக்குது, இது எல்லாமே இருக்குது. இது எப்போ நீங்கள் ஒன் செகண்ட் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்காக. ஆனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா குரூப்பில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணக்கப்புறம் இந்த இதை நான் ஷேர் பண்ணுறேன். அது முன்னாடி அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாரையும் பார்க்க வைங்க. அந்த ஒரு வீடியோவை நான் ஷேர் சொன்னேன் அந்த வீடியோஸ், தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாம் என்னங்கிறத சொல்லிட்டேன். ஓகேவா, அப்கமிங் வீடியோஸ் வந்து நம்ம ஸ்டடி பிளான் வீடியோஸ் பார்ப்போம். தட்ஸ் ஆல், இதை எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கணும், இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பாக சொல்ல டீசன்ட்டான ரொம்ப ரொம்ப நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் இதில் ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது, சரியா? ஓகே, தட்ஸ் ஆல். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோ ஸ்டடி பிளான் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.